திருத்தரஸ்யாம் திசிதேவதாத்மா ஹிமாலயோ நாம நகாதி ராஜா பூர்வாபரோ நகாதிராஜ பூர்வாபரீவாஹ் சோ போன கிளாஸ்ல அம்பத்தி நாலாவது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம் இத்தஸ்த பிராப்த ந இத்தஸ்தைத்தியா அர்ஹதி க்ஷயம் விஷவ் சம்பரத்தியும் சேத்தும் அசாம்பிரதம் இதோட நிறுத்தினோம் அதாவது விஷ நான் கொடுத்த வரத்தை அவனுக்கு தாரகாசனனுக்கு வரத்தை நான் கொடுத்தேன் அவனுக்கு நானே வந்து ஒரு க்ஷயத்தை விளக்கிறதுக்கு காரணமா இருக்க முடியாது அதுக்கு என்ன அப்படின்னா விஷ விஷவருஷமா இருந்தாலும் யார் ஒத்த ஒத்தரத வளர்க்கிறாளோ அவளே வந்து அதை வெட்டுறதுங்கிறது உகுந்தது இல்ல அதனால என்னால தாரகாசுரனை அழிக்க முடியாதுங்கிறத கிளியர் பண்ணிக்கிறார் பிரம்மா அஹ் தேவர்கள் கிட்ட அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா சோ விரதம் தேன இதமேவ பிராங்மயா சாஸ்மை பிரதிஷ்ருதம் வரேன அசமிதம் லோகான் லோகானு அலம் தத்தும் சோ அவன் வந்து என்ன அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு வரமானது என்னால அழிக்கப்பட்டது பிரதிஷ்ருதம் அப்படின்னா ப்ராமிஸ் பண்ணப்பட்டதுன்னு அர்த்தம் அஸ்மை அந்த தாரகாசுரனுக்கு மயா பிரா என்னால் பிரம்மாவான என்னால் பிராக்கு முன்னாடி அவனுக்கு அவன் வந்து பண்ண தபஸுக்கு வந்து வரங்கிறது என்னால கொடுக்கப்பட்டது வரேன அசமிதம் லோகானு அலம் தத்தும் ஹி தத் தபா தத்து தபா அவனுடைய அந்த தபஸானது என்ன தபசிலேந்து வர அந்த அனலம் ஆனது என்ன அப்படின்னா அனலம்ங்கிறது உங்களுக்கு அக்னி அது வந்து என்ன அப்படின்னா லோகானு ஆஹ் லோகானு ஆஹ் தக்தும் இந்த லோகத்தையே அழிக்கக்கூடிய தபஸ் பண்றான் அவன் தபஸ் பண்ணி அவருக்கு வந்து நான் வந்து அந்த தபஸுக்கு உண்டான வரனை கொடுக்கலன்னா அவன் வந்து ஸ்டாப் பண்ண போறது இல்ல கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்க போறான் சோ அந்த தபஸனுடைய ஒரு தேஜஸ் ஒரு அக்னி அப்படிங்கிறது இந்த லோகத்தையே அழிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியத்தோட இருக்கு சில புக்குல வந்து வரேன சமித்தம்னு போட்டிருக்கு அந்த வரம் கொடுக்கறதுனாலதான் அந்த அனலத்தை நான் வந்து நிறுத்த நிறுத்த முடியும் அப்படின்னு சிலதுல இருக்கு இங்க வந்து வரையண அசமிதம் லோகானு லோகானு அலம் தக்தும் ஹி தத்தபக சோ அந்த வரத்தினால கூட வந்து நான் பண்ண அந்த வரம் கொடுக்கல அப்படின்னா ஃபர்தரா வந்து அவனுடைய தபச வந்து என்னால நிறுத்தவே முடியாது அப்படின்னு இந்த

சமய பங்கஹபி சமய பங்கோபி சமய பங்கஹ பி சோ கேவலம் ஆயுப்தம் இத்தேவ தோஷஹ சமய பங்கோபி சோ இதனால வந்து சமய பங்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதனால வந்து வரக்கூடிய அந்த ரிசல்ட்டும் ஆகும் ஒரு வந்து ஒரு விபரீதமாக ஆர்த்துக்கு வழி இருக்கு அப்படின்னு சொல்றேன் இவனுக்கு வரنا குடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா அதுவும் வந்து ஒரு சமய பங்கோப்பி பவையது அப்படிங்கிறார் சோ கேவலம் அயுக்தம் இத்தேவன தோஷா அதாவது முன்னாடி ஸ்லோகத்துல வந்து அந்த விஷ விஷவிருஷ்ஷோப்பி ஸ்வயம் சேர்த்தும் அசாம்பிரதம்னு சொன்னார் விஷவிருக்ஷமா இருந்தாலும் கூட யார் ஒருத்தன் வளர்த்து விடுறானோ அவனே அதை வந்து அழிக்கிறதுங்கிறது யுத்தம் இல்லை சோ அதனால யாருக்கு வரணக் கொடுத்து நான் போஷிச்சேனோ அப்படிப்பட்ட நானே அவனை அழிக்கிறதுங்கிறது யுத்தம் இல்ல சோ நே ந கேவலம் அயுத்தம் வித்தியேவ தோஷகா நான் கேவலம் அயுக்தம் வித்தியேவ நான் தோஷகா இது வந்து யுத்தம் இல்ல அப்படிங்கிறது மாத்திரம் இல்ல சமய பங்கோ அப்படி சோ இதனால ஒரு சமயபங்கமும் ஆகும் அப்படிங்கிறத சொல்லி அஹ் வியாக்கியானம் வளர்க்கிறார் தேன பிராக்கு இதமேவ விரதம் தேன அப்படிங்கிறது தாரகேன இதம்ஏவ மத் அவத்யத்வம் ஏவ இத்யர்த்தம் விரம் பிரார்த்ததம்னா பிரார்த்தித்தம் இதும்பொழுது அந்த இதம் என்ன அப்படின்னா மது அவத்யம்யர்த்தகம் என்ன யாரும் கொல்லப்படாது அப்படிங்கறதுதான் அந்த தேன தாரகேன பிரார்த்திதான் அந்த தேர அந்த தாரகன் வந்து தபஸ் பண்ணா அந்த தபஸினால அவன் என்ன வேண்டின்றான் அப்படின்னா இதமேவ அப்படின்னா இதமேவனா என்னது மத் அவத்தியத்துவம் என்ன கொல்லப்படாது யாரும் என்ன கொல்ல கூடாது எனக்கு வந்து மரணம்ங்கிறது

நான் ி வரத்தை கொடுக்கறேன் அந்த வரப்பிரதான சமையே அந்த வரம் கொடுக்கின்ற அந்த தருணத்தில் தபசா துஷ்டம் மாம் எப்படிப்பட்ட எண்ணெய் அப்படின்னா அவன் செஞ்ச தபசினால சந்தோஷம் அடைந்த மாம் என்னை மாம் பிரதி என்னை குறித்து மத் அவத்தியத்துவமே அவ அபியர்த்தித்தவான் இத்தியர்த்தக என்னக்கு ஒரு டெத்துங்கிறது நேரப்படாது எனக்கு ஒரு மரணம்ங்கிறது ஆகப்படாது யாரும் என்னை கொல்ல கூடாது யாருக்கும் என்னை கொல்றதுக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கக்கூடாது அப்படிங்கறதான் அவன் வேண்டாம் சரியா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் அபியர்த்தனானந்தரம் ஆஹ் அபியர்த்தனானந்தரம் தேவேன தேவேனது கிம் கிருதம் இத்தியத்திர ஆக சரி வந்து இந்த மாதிரி அவன் பிரார்த்திச்சுட்டான் அவன் தபஸ் பண்ணான் தபஸ்னால நீங்க வந்து சந்துஷ்டகா தபஸா துஷ்டம் மாம்னு போட்டுட்டேள் சந்தோஷம் அடைஞ்ச நீங்கோ அவன் முன்னாடி தோண்டினேள் அவன் வந்து யாரும் யாராலையும் நான் கொல்லப்பட கூடாதுன்னு வேண்டின்றான் அந்த பிரார்த்தனைக்கு அப்புறம் அபியர்த்தனானந்தரம் அந்த பிரார்த்தனைக்கு அப்புறம் தேவேன தேவனான பிரம்மன்னால் தூ கிம் கிருத்தம் இத்தியத்திர ஆக உங்களால் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா மயா அஸ்மை பிரதிஸ்ருதம் ச சோ மயா என்னால் பிரம்மாவான என்னால் அஸ்மை அஸ்மைங்கிறது இந்த தாரகாய பிரதிஷ்ருதம் ரிப்ளை ப்ராமிஸ் பண்ணப்பட்டது சோ மயா அஸ்மை ச பிரதிஸ்ருதம் இந்த தாரகாசுரனுக்கு பிரதிஸ்ருதம் அப்படிங்கறது அந்த பிராமிஸ் ஆனது கொடுக்கப்பட்டது ஓகேவா சோ அது என்ன பார்க்கலாம் மயா அப்படின்னா என்ன எப்படிப்பட்ட மயா அப்படின்னா தபசா துஃப் மயா தபசா துஃப்டேன இது சேஷகா எப்படிப்பட்ட என்னால் அப்படின்னா அந்த தாரகாசுரனுடைய தபசினால சந்தோஷத்தை அடைந்த என்னால் அஸ்மை அப்படின்னா தாரகாய அந்த தாரக்கனுக்கு சோ வந்து இங்க வந்து பிரதியாங் ஆங் அஹ் பிரதி ஆங்பியாம் ஸ்ருவகா பூர்வசிய கர்த்தா இது சம்பிரதானத்வா சதுர்த்தி சோ இந்த பிரதி ஆங்குங்கிற அங்கு அப்படிங்கிற உபசர்பம் வந்ததுன்னா இந்த ஸ்ரூ தாத்துவுக்கு அத வந்து நீங்க யாரை குடிச்சி அந்த ப்ராமிஸுங்கிறது பண்றேடோ அவனுக்கு வந்து சதுர்த்தி போடு சம்பிரதானாத்த சதுர்த்தி அதனால்தான் இங்க அஸ்மை பிரதிச்ரூதம்னு வந்திருக்கு சரியா ரகுவம்சத்துல கூட இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் இருக்கு பன்னெண்டாவது சர்க்கத்துல சரியா இது சம்பிரதானாத்து சம்பிரதானத்வாத்து இது சம்பிரதானத்வாத்து சத்துர்த்தி ததாஸ்து இது மயா தம் பிரதி அனுஜாதம் சோ வந்து நீங்க இந்த மாதிரி அவன் கேட்டான் நீங்க என்ன பண்ணுன்னு கேக்குறா நான் என்ன பண்ண அந்த அஸ்மை தாரகாய ததாஸ்து இ மயா தம் பிரதி அனுஜாத்தம் சைத்தியார்த்த அப்படியே ஆகட்டும் உனக்கு வந்து யாராலையும் நீ கொல்லப்பட மாட்டாய் அப்படிங்கறத ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு மயா என்னால் தம் அந்த தாரகா தாரகம் பிரதி அனுஜாத்தம் அக்சப்ட் பண்ணப்பட்டது ப்ராமிஸ் பண்ணப்பட்டது நனு அஸ்மத் அனுகிரகார்த்தி பவான் கதம் தஸ்மை தாதிசம் வரம் தத்தவான் இத்தியாக நீங்க யாருக்கு அனுகிரகம் பண்றேள் எங்களுக்கு தேவாலுக்கு அனுகிரகம் பண்றேள் நீங்கோ ஏன்னா நீங்கதான் சிருஷ்டிகர்த்தா சரியா நானும் அஸ்மத் அனுகிரகாத்தி எங்களுக்கு அனுகிரகம் பண்ற நீங்கோ நீங்க கதம் எவ்வாறு தஸ்மை அந்த தாரகாய தாதிஷம் வரம் அந்த மாதிரி ஒரு வரத்தை நீங்க எப்படி கொடுத்தேள் யாராலையும் நீ கொல்லப்பட மாட்டாங்கிற வரத்தை நீங்க எப்படி கிராண்ட் பண்ணேள் ஈஸியா அந்த மாதிரி பண்ணிட்டா எங்களுக்கு தானே கஷ்டம் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அப்படின்னு ஒரு ஆன்டிசிபேட் பண்ணிண்டு ஆன்சர் அதுக்கு தத்தப வரேண அசமித்தம் லோகான் தக்தும் அலம்ஹி இது தத்தப அப்படின்னா தசிய தத்துனா அர்த்தம் தபம் திய தாசுர அந்த தாரகாசுரனுடைய தபஸானது வரேன வரப்பிரதானோகான்னு த்ரீ நபி லோகானு த்ரீனபி லோகானு தத்தும் பஸ்மசாத் கர்த்தும் அலம் பர்யாப்தம் ஹி ஏன் கொடுத்தேள் அப்படின்னு ஒரு கல்வ நிற்கிறது அதுதான் இப்ப வந்து சொல்லியிருக்கா ஏன் ஏன் கொடுத்தீங்கன்னுட்டு அந்த தாரகாசுரனுடைய தபஸானது வரேன அப்படின்னா தது உக்த வர பிரதானேன அவன் என்ன வரம் கேட்டானோ அந்த வரத்தை கொடுக்கறதுனாலேயே என்ன அப்படின்னா அசமிதம் சாந்தின் அப்பிராபிதம் சது அந்த அந்த வர பிரதானத்தினால அசமிதம் சாந்தி அடையாமல் இருந்துடுத்த அப்படின்னா அதாவது வரம் கேக்குறான் வரம் கேட்டுட்டு இல்லப்பா அவத்தியத்துவம்ங்கிறதுக்கு கொடுக்க முடியாது அதை விட லெ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லெஸரா ஏதாவது ஒரு வரமா இருந்தா கேளு நான் கொடுக்கறேன் அப்படின்னு இவர் சொல்லியிருந்தார் அப்படின்னா ததுக்த ததுக்த வரப்பிரதானேன்னு அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வரத்தினால அசமிதம் சாந்தி சாந்தி அப்ராபிதம் சத்து அவனுடைய தபஸானது சாந்தியை அடையவில்லை அப்படின்னா அவனோட தபஸானது முடியாமல் இருந்துடுத்த அப்படின்னா சத்து லோகாலு திரீனா லோகானு லோகானு அப்படின்னா த்ரீனு லோகானு இந்த மூன்று லோகங்களையும் தத்தும் பஸ்மசாத் கர்த்தும் அலம் பர்யாப்தம் சோ வந்து என்ன அந்த மூணு லோகத்தையும் தன்னுடைய தபால அழிச்சுடுவான் சோ நான் வந்து ஏன் இன் ஸ்பைட் ஆஃப் தட் நான் வந்து அஸ்மத் உங்களுக்கு தான் அனுகிரகார்த்தி அப்படி நான் அந்த தாரகாசுரனுக்கு இந்த மாதிரி ஒரு வரன் கொடுக்கவில்லையே என்றால் என்ன ஆகும் இந்த வரத்தினால அவனுடைய தபஸானது சாந்தியை அடையவில்லை என்றால் அது தபா சாந்திம் அப்பிராபித்தம் சத்து வரப்பிரதானேனா புரியல எடுத்துக்கலாமா வரம் பெஸ்ட் பூன் பூன் அடையவில்லை என்றால் இந்த இந்த உலகங்களையும் தக்தும் எரிப்பதற்கு பஸ்வசாத் கர்த்தும் அலம் பர்யாப்தம் இட் இஸ் இனஃப் அதை வச்சுட்டே அவன் வந்து தன்னுடைய தபஸனால இந்த மூணு லோகத்தையும் அவன் எரிச்சுடுவான் எதி ததா வரம் தர்ஹி மூர்தானம் தீ தூர் நிமித்திய தபோமய வன் சர்வீகன் பஸ்மாத் அக்கரிஷிய சோ எதி ஒரு ஒரு வேள தற்பொழுது தது அபியர் தேன தாரகேன அபியம் அந்த தாரகாசுரனால பிரார்த்திக்கப்பட்ட அந்த வரத்தை ந கொடுக்கவில்லை என்றால் தர்ஹி பிறகு தசிய மூர்தானம் அந்த தாரகாசுரஸ்ய மூர்தானம் அந்த தாரகாசுரனுடைய தலைய நிர்பித்திய பிளந்துண்டு நிற்கதா தபோமயா வன்னிகி சோ அவன் பண்ற தபஸனுடைய அந்த ஒரு பவர் அந்த சக்தி அந்த ஒரு அக்னியானது அவனுடைய மூர்தானம் நிறுத்திய அப்படியே தலையிலேந்து பேந்து வந்து நிர்கதகா தபோமயக வன்னிகி தபோ ரூபமான இருக்கிற அந்த வன்னியானது சர்வானபி லோக்கானு பஸ்மசார் தக்கரிசியது இந்த எல்லா லோகத்தையும் அப்படியே பஸ்மம் பண்ணிடுச்சு சரியா எதா எதோகம் ஸ்ரீ பாகவதே ஹிரண்யிபோகோ தமஹ பிரசங்கே சோ வந்து பிரசங்கே சோ வந்து பாகவதத்துல இருக்கு ஹிரண்யிபூவினுடைய தபஸனுடைய தபஸை வர்ணிக்கும் பொழுது தஸ்ய மூர்தன சமுத்பூத சது சதூமோ அக்னி தபோமய திரியக் ஊர்தம் அதோலோகானு அதபத்து விஸ் அஹ் சோ தசிய மூர்தன அவனுடைய அந்த மூர்தன வெள்ளி சமுத் பூத்தகா வெள்ளிக்கிழம்புற சதூமகா அக்னிகி தூமத்தோடு இருக்கின்ற அந்த அக்னியானது ஆனது அக்னிகி தபோ ரூபமாக இருக்கின்ற அந்த அக்னி ஜுவாலையானது தெரிய ஊர்துவம் அதோ லோகானு சோ எல்லா சைடும் மேல கீழே ஹாரிசாண்டலா எல்லா லோகத்தையும் லோகானு அதப்பத்து விஸ்வகீதிதகா அப்படின்னா எல்லா பக்கமும் பரவலாக பரவிக்கொண்டு எல்லா இடத்தையும் எரிச்சிருக்கணும் எல்லா சைடுலயும் இன் ஆல் டைரக்ஷன்ஸ் நடக்கும் சரியா அது வந்து எரிச்சிடும் அப்படிங்கறது ஏழாவது ஸ்கந்தத்துல இருக்கு சரியா பாகவதத்துல இது வந்து ஹெரண்ய கஷுப்பூவனுடைய தபஸ் அக்னி அதை பத்தி வர்ணிக்கும் பொழுது இந்த ஸ்லோகத்தை அவங்க கொடுத்திருக்காரு சோ இத வந்து இங்க வந்து ஏன் பிரம்மா இதுக்கு கொடுத்தாரு அப்படின்னா தாரகாசுரனுக்கும் இதே மாதிரி அவம் பண்ற தபானது இந்த எல்லா லோகத்தையும் எரிச்சிடும் அப்படின்னு சோ உபதிரவ சகனமேவ ஹி பஸ்மிபாவாத்து வரியகா சோ வந்து இப்ப வந்து சரி கொடுத்துட்டேள் அதனால வந்து லோகம் பஸ்மாலங்கிறது ஒண்ணு ஆனா இப்ப வந்து நாங்க பலவிதமான கஷ்டத்துக்கு உட்படுறோமே இப்படி எங்களுக்கு ஒரு உபதிரவத்தை பண்றானே எங்களை ஆட்டி படிக்கிற படைக்கிறானேன்னு தேவர்கள் கேட்கலாம் நீங்க மாட்ட கொடுத்துட்டேல் லோகத்தை எரிக்க வேண்டாம் அப்படின்னுட்டும் நீங்க வரத்தை குடுத்துட்டேள் பட் அதனோட கான்சிக்வன்சஸ பேர் பண்றது யாருன்னா நாங்கோ எங்களை வந்து இப்படி வந்து சுண்டுவரல ஆட்டின்னு இருக்கானே அந்த தாரகாசுரன் ஒரு கேள்வி கேட்கிறான் சோ அதுக்கு என்ன பதில் அப்படின்னா உபதிரவ சகனமேவகி பஸ்மி வாவாது வரியகா எது வந்து பெட்டர் அப்படின்னா மொத்தமா அழியறது பெட்டரா இல்லைன்னா கொஞ்சம் பெயின் அனுபவிக்கிறது பெட்டரா இதுதான் பெட்டர் சோ உபத்ரவ சகனம் அவனுடைய டார்ச்சரை வந்து பொறுத்துக்கிறதே வரியகா எதனோ எதை எதை காட்டிலும் வரியகா அப்படின்னா பஸ்மி வாவாது கம்ப்ளீட்டா எரிஞ்சி சாம்பலா பொறுத்துக்குவதுல அவனுடைய ட்ரபுல வந்து பொறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அதுதான் அவங்களுக்கு வந்து தஜேதேகம் குலசியார்த்தே இத்தியாதி நியாயாத்து ஒரு 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 குலத்துக்கோசரம் ஒருத்த ஒத்தர சாக்ரிஃபைஸ் பண்றது ஒரு கிராமத்துக்கோசரம் ஒரு ஃபேமிலிய சாக்ரிஃபைஸ் பண்றது இல்லையா அந்த ஒரு ஸ்லோகம் ஒண்ணு திஜயத் ஏக்கம் குலசியார்த்தே கிராமசியார்த்தே சியார்த்தே குலம் திஜை தேசத்துக்கோசரம் ஒரு கிராமம் ஆஹ் கிராமம் ஜனபத சியார்த்தே ஆத்மார்த்தே பிருத்வியம் தியஜய்து அந்த ஒரு கொட்டேஷனை வந்து சொல்றாரு இங்க இவர் அஹ் நாராயண பண்டிதர் ஜெஜயத் ஏக்கம் குலசியார்த்தே இத்தியாதி நியாயாத்து ஒத்தரக்கோசரம் ஒரு குலத்தை விடலாம் ஒரு குலத்துக்கோசரம் ஒரு கிராமத்தை விடலாம் ஒரு நாட்டுக்கோசரம் ஒரு கிராமத்தை விட்டுடலாம் ஆத்மாக்கோசரம் என்ன வேணா விடலாம் இந்த பிருத்திவியே விட்டுட்டு போகலாம் சரியா சோ அந்த மாதிரி அவனுடைய உபதிரவ சகனமேவகி வரியக பஸ்மி பாவாரு சோ இஸ் பிரம்மா இஸ் ஜஸ்டிஃபைங் ஃபார் கிவிங் ஹிம் தி வர்ன் சரியா நீங்க வந்து எப்படி கொடுப்பேள்னு கேட்டேள் நான் கொடுக்கலன்னா அதனுடைய கான்சிக்வன்சஸ் என்ன ஆகும் அப்படின்னா மூணு லோகத்தையும் அவன் சோ எரிக்கிறத விட அவனுடைய உபதிரவ தா உபதிரவத்தை தாங்கிக்கிறதே பெட்டர் அப்படின்னுட்டு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு அத்த லோக அனுகிரகார்த்தமே மயா து உக்தாக வராஹா சர்வே தஸ்மை தத்தாக இதுவா புரியதா புரியுதா அதனால நான் வந்து லோகத்தை அனுகிரா மத அனுகிரகார்த்தி எங்களுக்கு அனுகிரகம் பண்றவர் அந்த மாதிரி எப்படி அவனுக்கு வரத்தை கொடுத்தேன்னு கேட்டா நான் எதுக்கு கொடுத்தேன் அப்படின்னா லோக அனுகிரகார்த்தம் இந்த மூணு உலகமும் பஸ்மாவது அதுக்கு அனுகிரகம் பண்ணணும் அதை ஆசிரியம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால மயா தது உத்தாகா சர்வே சோ என்னால் சர்வே தத் உக்தாக வராஹா சர்வே வராகா அவனால் சொல்லப்பட்ட கேட்கப்பட்ட எல்லா வரங்களும் தஸ்மை தாரகாய தத்தாக கொடுக்கப்பட்டது இதுவாவா மிருதம்ேர இடமே பிராங்மயாச்ச அஸ்மை பிரதிஷ்ரு அசமிதம் லோகான் அலம் தத்தும் இத்தப சிலத்துல வந்து சமித்தம்னு இருக்கு சரியா வரத்தினால் அடக்கப்படாத அந்த தவம் உலகங்களை அழிக்கும் ஆற்றல் உடையது அல்லவா அப்படின்னு அசமித்தம் வரும் வரத்தினால அடக்கப்பட்டது அந்த தபஸ்னு சிலதுல வரையண சமிதம்னு சொல்லும்பொழுது சோ அந்த அந்த என்ன என்ன வரம் கேட்டான் அப்படின்னா இதமேவ வரம்ங்கிறது என்ன அப்படின்னா அவத்தியத்துவம்னா யாரால அவத்தியத்துவம் அப்படின்னா பிரம்மாவால கொல்லப்படாது கொல்லப்படப்படக்கூடாது தேவர்களால அவன் அஞ்சத்து போகப்படாது அவனுக்கு யாரால வந்து இறப்பு வரப்போறது அப்படின்னா சிவபெருமானுக்கு பொறக்க போற அந்த சுப்பிரமணிய சுவாமியா சரியா சம் விரதம் பிராங்மயா சை பிரதிஷ் வரேன் லோகானு அலம் தகுது அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா சம்முகீனம் தம் உத் பிரசே பிரசகேத ரேத அம்சாத் சோ சம்யுகே அப்படின்னா உங்களுக்கு வந்து போர்க்களத்தில் அர்த்தம் சம்முகீனம் தம் அவனுக்கு முன்னாடி வந்து நிக்கிற அவனுடைய அந்த உத்கதம் அவன் வந்து அந்த கதைய தூக்கிண்டு சண்டை போடுறத கஹ பிரசகேத யாரால தாங்க முடியும் யாரால தாங்க முடியும் அம்சாத்து நீல லோகித ரேச ரேத்தசகா அம்சாத்து கஹ பிரசகேத நீல லோகிதகா அப்படின்னா பரமேஸ்வரன் அவருடைய ரேதசகா அப்படின்னா அவருடைய அந்த சக்தி அவரு அவருக்கும் அவரும் பார்வதியும் சேர்ந்து அதனால உண்டாக போற ஒரு அம்சம் அம்சம்ங்கிறது தான் சுப்பிரமணிய சுவாமி அந்த அம்சாத்து இருத்தே அந்த அம்சத்தை தவிர இவர்களுடைய உத்கதம் கக பிரசகேத யாரு வந்து தாங்குவா சரியா சோ வந்து அந்த அந்த சம்முகீனம் யுத்தத்துல முன்னாடி நிக்கின்ற வருகின்ற சம்யுகே யுத்த பூமியில் அங்க வந்து உத்கதம் அவன் வந்து மேல வந்து உக்ஷிப்தம் கதம் அப்படி இருக்கின்ற தம் அந்த தாரகாசுரனை நிஷிப்திய அந்த நிஷிப்தாத்து நீலலோகித்தர் ஏதசக அம்சாத்து இருத்தே கஹ பிரசகேத சோ வந்து படைக்கப்பட்ட அந்த நீலலோகிதன் அந்த பரமேஸ்வரனுடைய அம்சத்திலேந்து வர ஒரு 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 சுவாமி ஒரு அம்சம் அதுதான் சுப்பிரமணிய சுவாமி அவரை தவிர வேற யாரால வந்து அந்த அவனுடைய அட்டாக்க வந்து தாங்க முடியும் யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்ற வியாக்கியானம் பாத்தீங்கன்னா நனு கஷ்டித் காலக பிரதீட்சதாம் ஐம்பத்தி மூணாவது ஸ்லோகத்துல சொன்னாரோனோ கொஞ்ச காலம் இருங்கோ அப்படின்னுட்டு இதீஹி பவத்தா உத்தம் து காலே ஆபத் ஆபிரதீகார பவிஷதி இது ஆசங்கிய ஆபத் பிரதீகார பிரகாரம் ஏவ திங் அரபதே. தர்சயித்தும் ஆரம்பத்தே சோ முப்ப ஐம்பத்தி மூணாவது ஸ்லோகத்துல சொல்றார் நானும் கஷ்டித் காலக பிரதீட்சதாம் நீங்க ஒன்னும் கொஞ்ச காலம் வெயிட் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றார் இல்லையா உம் ஸ்லோகம் என்ன ஆ

பவிஷதி இது ஆசங்கிய என்ன பிரதீகாரம் ஆக போறது அப்படின்னு ஆசங்கிய ஆபத் பிரக்தீகார பிரகாரமேவ திங் மாத்திரேன தரிசகித்தும் ஆரபத்தே ச அந்த ஆபத்து அந்த அவாளுடைய அந்த கஷ்டத்துக்கு சல்யூஷன் என்ன அப்படிங்கிறத சொல்றதுக்கு அடுத்த மூணு மூணு ஸ்லோகத்துல அதை சொல்லிட்டு போறாரு திங் மாத்திரேன தரிசித்தும் ஆரபத்தை அதை கொஞ்சம் காமிக்கிறதுக்கு அந்த என்ன சல்யூஷன்ங்கிறத திங் மாத்திரம் சூச்சியதே அத்ரா சரியா சோ வந்து என்ன அப்படின்னா நிஷிக்தாத்து நீல லோகித ரேதசக தம் ரிதே இதான் அன்வயம் சோ நீல லோகித ரேதசா சோ நிஷிப்தம் அப்படின்னாலே கர்ப்பாதானம் நிஷேக அப்படின்னாலே கர்ப்பாதானம் அர்த்தம் சோ இங்க நிஷிக்தாத்து அப்படிங்கிறது அந்த ஸ்திரீயோனோ கிருத நிஷேகாத்து ஸ்திரீயோனில செய்யப்பட்ட ஒரு நிஷேகம் அது வந்து நிஷித்தாத் நீலலோகிதரேசோ நீலலோகித அப்படிங்கிறது அரன் அரஹா சம்மிஷ்த்தேனஷரீரஹபிதீயத்தை சோ வந்து நஷித்தாத் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்திரீனோன நிஷேகாத்து ஸ்திரீனுடைய யோனிங்கிறது சரீரம் ஒரு நிஷேகம் நிஷேகம்னா கர்ப்பாதானம் அது மூலமாக நீல லோகித ரேதசம் அப்படிங்கிறது என்ன அவங்களுக்கு என்ன அப்படின்னா நீல லோகிதகா அப்படின்னு அவருக்கு ஏன் பேரு அப்படின்னா அவருக்கு வந்து நீலம் கழுத்து சரியா அவருடைய சடைகள் வந்து சிவந்தும் இருக்கும் சிவப்பு கலர்ல இருக்கும் அதனால நீல லோகிதான்னு பேரு அரனுக்கு ஓகேவா சோ இன் ஜென்ரல் அதுதான் நீல லோகிதா பட் இவர் வந்து ரொம்ப அழகா கொடுத்துருக்காரு நீ அத்த நீல லோகித சப்தேன கௌரி சம்மிஸ்ரீ தத்வேன சபன சரீரா ஹரஹா விதியதே சோ வந்து அர்தநாரி சரீரம் இல்லையா அத்த நீலோகித சப்தேன சோ இந்த அர்தநாரி ரூபத்துல இருக்கார் அர்தநாரி ரூபத்துல இருக்கிறதுனாலயே என்ன அப்படின்னா இவருடைய அம்சம் மாத்திரம் இல்ல அம்பாளனுடைய அம்சமும் சேர்ந்து புறக்க போற அந்த சுப்பிரமணிய சுவாமியினுடைய சக்தியாலதான் இந்த தாரகாசுரனுக்கு அழிவுங்கிறது தெரியறது அதனாலதான் நீல லோகிதகான்னு போட்டிருக்காரு வேற ஏதாவது படம் போட்டிருக்கலாம் நீல லோகிதகா அப்படிங்கறத இட்ஸ் அன் எபிதட் ஃபார் சிவன் தான் ஏன்னா அவருக்கு நீளமான கழுத்து செவந்த ஜட்டாமுட்டி அதனால வந்து நீல லோகிதா பட் இங்க வந்து நாராயண பண்டிதரனுடைய வியாக்கியானத்துல அத்த நீலலோகித சப்தேன நீலலோகிதம்னு ஒரு சப்தத்தினால கௌரி தத்துவேன சபல சரீர அரக அபிதீயதே கௌரியோட சேர்ந்து இருக்கிறதுனால கௌரியோட ஒரு அரதனாரி ரூபத்துல இருக்கிறதுனால சபல சரீரக சபலகான சித்திர அர்த்தம் பலவர்ணத்தோட இருக்கின்ற ஒரு சரீரம் ஓகே சபல சரீரஹா ஹரஹா அபிதீயத்தே அதனால அரனுக்கு சபல சரீரன் அப்படிங்கிறதுனால நீல லோகித்தன் ஒரு பதத்தை இந்த ஸ்லோகத்துல யூஸ் பண்ணிருக்காரு தேனச்சா குமார உற்பத்தேகே ஆனுகுண்யம் துவனிதம் சோ இதனால என்ன அப்படின்னா குமாரனுடைய உற்பத்தி அதனுடைய ஆனுகுண்யம் ஆனுகுண்யம்ங்கிறது ஒரு ஒரு ஃபே ஒரு ஃபேவரபிளா சொல்றது சூட்டபுளா இருக்கிற ஒரு இது சரியா ஆனுகுண்யம்ங்கிறது உங்களுக்கு அதான் ஆஹ் சரியா அனுகூலமாக இருக்கு ஆணுகுண்யம் குமார உற்பத்தேக ஆணுகுண்ணம் இங்க வந்து வேற ஏதாவது போட்டுருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் திருப்புராரி ஆஹ் அதுக்கப்புறம் வந்து அந்த அரக்கனை அழிச்சான் அப்படின்னா இந்த கான்டெக்ட்க்கு சூட் ஆகாது நீல லோஹிதன்னு போட்ட காரணம் இன் ஜெனரல் அவருக்கு நீளமான கழுத்து லோகிதமான ஒரு ஒரு ஜட்டா அது ஒண்ணு பிளஸ் கௌரியோட சேர்ந்து இருக்கிறதுனாலயே அவருக்கு ஒரு சபல சரீரக அரகா விதியது சோ கௌரியோட சேர்ந்து இருக்கிறதுங்கிறது ஏன் இங்க மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா தேனஜ குமார உற்பத்தேகை அனுகுண்யம் துவனிதம் இதனால குமாரனுடைய உற்பத்திக்கு ரொம்ப சூட்டபுளா இருக்கும் ஆஃப் டிஸ்கிரைபிங் தலையில இல்லையா மவுளோ கங்கா சிசாங்கோ எவ்வளவு இருக்குல்ல சலோ சீதலாங்கோ குஜங்கா பாம்ப சுத்தின் இருக்காரு அதெல்லாம் இந்த காண்டெக்சுக்கு தேவை இல்லையே இந்த காண்டெக்டுக்கு என்ன அப்படின்னா கௌரியோட இருக்கிற சிவன் ஏன் அப்படின்னா கௌரியோட சிவன் இருந்தாதான் குமாரனுடைய உற்பத்தி சோ அந்த குமார உற்பத்திக்கு அனுகுண்ணமா இருக்கு அனுரூபா சூட்டபலா இருக்குமார்பத்தேகே ஆணுபுண்ணம் ரேதகா அப்படின்னா என்ன வீரியம் புருஷ வீரியம் சரியா அந்த ரேதம் என்ன அப்படின்னா தசிய ரேத்தகா வீரியம் தசிய அம்சாத்து அப்படின்னா அவருடைய அம்சத்திலிருந்து தே ரேத்திரீயோனி நஷித்தம்சிரேக்காம அம்சன அந்த புத்தீயத்தை சோ அம்சாத்து அப்படின்னு இருக்கு ஸ்லோகத்துல அம்சாத் ருத்தேன் இருக்கு சோ ரேத அவருனுடைய சிவபிரான சிவபிரானுடைய அந்த வீரியம் ஸ்ரீயோனௌி ஸ்ரீயினுடைய சரீரத்தில் புகுத்தப்பட்ட அந்த அம்ச புத்திர

இங்க என்ன அப்படின்னா அம்சாத்ருதே அப்படின்னு ஸ்லோகத்துல இருக்கு அந்த அம்சம்ங்கிற ஒரு பதத்தினால சப்தேன அத்த புத்திரஹா விதியதே அம்சம்னா ஏதோ ஒரு பார்ட் ஏதோ ஒரு ஒளி வந்து சிவன் கிட்டே இருந்தும் பார்வதி கிட்டே இருந்தும் கிளம்பி அப்படியே தாரகாசுரனை பஸ்மம் பண்ணிடும் அப்படிலாம் கிடையாது இங்க அம்சாத்ருதே அப்படின்னு ஸ்லோகத்துல போட்டிருக்கிறதுனாலேயே என்ன அப்படின்னா நீலலோகித ரேதசகா பரமேஸ்வரனுடைய அந்த வீரியத்திலிருந்து ஸ்திரீயோனில போயி அது வந்து அந்த கர்ப்ப கர்ப்பாதான ரூபாத்து அந்த அம்சங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து சுப்பிரமணிய சுவாமி அதான் சரியா வேற எந்த ஒளியும் அப்படியே வந்து அவனை பண்ண போறது இல்ல பஸ்மம் பண்ண போறது இல்ல சோ இங்க வந்து ரேதசா ஸ்ரீயோன நிஷித்த அம்ச புத்திர ஏவ இது நிஷேக சாமர்த்தியாத்து அம்சசப்தேன அத்த புத்திர அபிதீயே தஸ்மாத்தே அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது அம்சாத்ருத்தேன்னு இருக்கணும் சோ தஸ்மாத் ரித்தே ஹர புத்திராது அந்நகா கஹா இத்தியர்த்தக ஹரனுடைய யாரால இந்த வேலையை பண்ண முடியும் தூஷப்தேன்னு அஸ்ய அந்யேப்பியா வெதிரேகா உத்தக சோ வேற யாராலையும் இத பண்ண முடியாது அப்படிங்கறதுனால இங்க தூசப்தம் அம்சாத்ருதே தூ அப்படின்னு இருக்கணும் ஆஹ் இதனால என்ன அந்த தூசப்தத்தினால என்ன அப்படின்னா அம்ஷாத்ருதே கஹது சம்யோகே சம்முகீனம் உத்கதம் தம் பிரசையத்தோ அந்த அம்சாத் ருதே கஹ தூ அந்த தூங்குற பிரதம் தூங்குற ஒரு வர்ணம் எதுக்கோசரம் அப்படின்னா தஸ்மாத் ரிதே அந்த ஹரபுத்திர தவற அந்யா இத்தர்த்த தூஷப்தேன அச அநேபிய வதிரேகா உக்த வேற யாராலையும் பண்ண முடியாததுதான் இவர் பண்ண போற சம்யுகே அப்படின்னா யுத்தே யுத்தத்தில் சம்முகீனம் இந்த சம்முகீனம்ங்கிற இடத்துல உங்களுக்கு யதாமுக சம்முகசிய தர்ஷனகா கஹா அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தினால இங்க வந்து கஹாங்கிறது வந்து இருக்கு அபிமுக கதம் இத்தி அர்த்தகா கஹாங்கிற ஒரு பத்தியம் இங்க வந்துருக்கு அவ்வளவுதான் சோ சமூகீனம் அப்படின்னா அபிமுக கதம்னு அர்த்தம் சோ அது வந்து ஃப்ரண்ட்ல ஃபேஸ் பண்றது இல்லைன்னா தர்ப்பண ரூபமாக இருக்கு முன்னாடி பிரத்யக்ஷம் ஆறுது அந்த மாதிரி அர்த்தத்துல இந்த சமூகீனம்ங்கிறது வருது புரியுதா சோ அபிமுக கதம் அர்த்தகம் உத்கதம் அப்படிங்கிறது உத் உத்கிப்த கதம் சோ மேல தூக்கின கதத்தோட இருக்கின்ற தம் தாரகம் அந்த தாரகனை பிரசகேத சோடும் ந கோபி இத்தர்த்த யாரால தாங்க முடியும் அப்படின்னா யாராலையும் தாங்க முடியாது அதர் தேன் இந்த அம்சம் தஸ்மாத் ஹரப்பு அந்நிய கோபி சோடும் நகிய சரியா ஹரப்பு காலப்பிரதீட்சணே சதி தாரகாசுரஸ்ய ஹந்தா பவிஷதி நான் அந்நக்கோபி இது பாவக சோ ஐம்பத்தி மூணாவது ஸ்லோகத்துல நீங்க கொஞ்சம் கொஞ்ச காலம் வெயிட் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஹரபுத்திரஹா ஏவ சிவனுடைய புத்திரனாலதான் கால பிரதீக்ஷனே சதி சிறிது காலம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தாரகாசுரஸ்ய ஹந்தா ச ஏவ பவிஷ்யதி தாரகாசுரனுடைய கொல்ல போறது அவர்தான் நான் அந்நக்கோபி வேற யாராலையும் சோ இவா சிவன் பார்வதி சேர்ந்து அவளுடைய அம்சபூதமான சுப்பிரமணிய சுவாமி பிறந்து அந்த சுப்பிரமணிய சுவாமி தான் தாரகாசுரனை வதம் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டா சரியா சம்யுகே சம்முகீனம் தம் உத்கதம் பிரசகேத கஹ அம்சா திருத்தே நிஷிக்தா நீலலோகித ரச ரேத சகா அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா இந்த என்னோட என்கிட்ட இருக்கிறது சாயுகீனம்னு இருக்கு சம்யுகே சாம்யுகீனம் ஆமா ஆமா அது அது வந்து சம்யுகே சாம்யுகீனம்னு இருக்கு பதிலா உத்தியந்தம்னு இருக்கு சில வருஷம்ல இருக்கு பட் நம்ம வி ஆர் ஆன் நம்ப விராயண பண்டித்தான் அதாவது சாம்யுகீனம் அப்படின்னா யுத்தம் பண்றதுல ரொம்ப கை தேர்ந்தவனான அவன் அவனை அவனும் அப்புறம் வந்து உத்தியந்தம் நல்ல ஒரு ஊக்கத்தோட சண்டை சண்டை போடுறான்

அவன ஒண்ணுமே பண்ணல அவனுடைய ராக்கு மாதிரி இருக்கிற கழுத்தை விஷ்ணு சக்கரமே ஒண்ணு பண்ண முடியலன்னு முன்னாடி ஒரு ஸ்லோகத்துல படிச்சோம் நம்போ சோ இப்ப வந்து கேள்வ என்ன அப்படின்னா சஹி ஏ அப்படின்னா சஹி தேவகா பரம் ஜோதிஹி தமபாரே விவசித்தம் பரிச்சின்ன பிரபாவத்திர் ந நமயா ந விஷ்ணுனா சோ ச தேவகா அந்த தேவரான சிவபிரான் தமஃ்பாரே அதாவது தமபாரே தமசுங்கிறது இங்க அவித்யா அவித்யைக்கு புறத்தில் புறத்துல இருக்கின்ற பாரம் அவித்தையக்கு தாண்டி இருக்கின்ற விவசிதம் உள்ள பரம் மிகு ரொம்ப உயர்ந்த ஜோதிஹி ஒரு ஒளி இல்லையா ஜோதிர்ஹி ஒரு பெரிய ஒளியோ ஒளியோனோ அவர் மயா என்னால் பிரம்மா சொல்றார் என்னால் பரிச்சின்ன பிரபாவத்திகி அளவிடப்பட முடியாத முற்றில கம்ப்ளீட்டா அறிஞ்சிக்கவே முடியாத ஒரு ஒரு பெருமையோட இருக்கிற அவர் அவர் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவரு என்னுடைய புத்திக்கு ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு அவரோட பரஞ்சோதிங்கிறது இல்ல பரிச்சின்ன பிரபாவ ரித்திர என்னுடைய புத்திக்கு வந்து அளவிடுற அளவுக்கு அவருடைய அந்த ஜோதி ஸ்வரூபம்ங்கிறது இல்ல எனக்கு மாத்திரம் இல்ல ஈவன் விஷ்ணுவால கூட நாட் ஏபிள் டு பவர் ஆமா அதுதான் அந்த இங்க வந்து அந்த இந்த கதையை சொல்றா அதாவது லிங்க புராணத்துல வருது இது அஹ் அதுல வந்து அந்த இவர் பிரம்மாவும் சிவனும் வந்து இவருடைய தலையையும் காலையும் தேடி போறா இல்லையா யாவருக்கா ஆஹ் இவருடைய ஒளி அன்ன அன்ன பக்ஷி ரூபத்துல பிரம்மா போறார் வந்து பூதாரம் ரூபத்துல இவர் போறார் விஷ்ணு போரர் ரெண்டு பேராலயும் தெரிய முடியல சோ அந்த ஸ்லோக அந்த கதையை வெச்சுட்டு இங்க சொல்றார் லிங்கோத்பவரோட ஃப்ரம் லிங்க சரியா அவ ரெண்டு பேரும் அந்த ஒளியினுடைய ஆரம்பத்தையும் பார்க்க முடியல எண்டியும் பார்க்க முடியல சோ அதுதான் சஹிதேவஹ பரம ஜோதிஹ तमप 파ரே પ્રતિஷ்டிதம் அந்த தேவரான சிவன் பரமேஸ்வரன் பரம ஜோதிஹ तमप 파ரே व्यवस्थितம் பரம ஜோதிர்ஹி तमस् அப்படிங்கறது அவித்யை அவித்யைய காட்டிலும் அதுக்கு ரொம்ப மாறுபட்ட ஒரு ஒரு ஒளி அவர் அப்படிப்பட்ட அவரை பரிச்சின்ன பிரபாவருத்தி ந அவருடைய பரிச்சின்னம்ங்கிறது அஹ் அரி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது அவருடைய ஒரு சமருத்தி ரித்தினா சமருத்தி அத அந்த பிரபாவத்தை அந்த பிரபாவத்தினுடைய ஒரு சமருத்தியை அறிய கூடுற அறியக்கூடிய அளவுக்கு எனக்கு சாமர்த்தியம் இல்ல ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு தடவை ட்ரை பண்ணியாச்சு பாக்குறதுக்கு பட் ஐ அன் சக்ஸஸ்ஃபுல் என்னால மாத்திரம் இல்ல விஷ்ணுனால கூட முடியல சோ விஷ்ணுவால கூட பண்ண முடியாத ஒரு காரியத்தை சிவனால பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்றதுக்கோசரம் இந்த ஸ்லோகம் சஹி தேவகா பரம் ஜோதி தமப்பாரே பிரதிஷ்டிதம் பரிச்சின்ன பிரபாவரதிர் ந மயா நஜ விஷ்ணுனா வியாக்கியானம் என்ன அப்படின்னா நனு விஷ்ணுனாபி அவத்தியம் தாரகாசுரம் ஹரப்பு கதம் அனுஷ்யதி இது ஆசங்காயம் ஹரசுரேகம் ஆக சோ விஷ்ணுநாபி அவத்தியம் தாரகாசுரம் விஷ்ணுவால கூட கொல்ல முடியாத அந்த தாரகாசுரனானவன் அந்த தாரகாசுரனை ஹரப்புத்திர ஹரனுக்கு பொறக்க போற அந்த புத்திரன் சுப்பிரமணிய சுவாமியானவர் கதம் அனுஷதி எப்படி எப்படி கொல்ல முடியும் எப்படி கொல்வார் அப்படிங்கிற ஒரு டவுட்டோட இது ஆசங்காயான் ஹரசிய சிவனானவர் தஸ்மாத்து வெத்திரேகம் ஆக அதாவது விஷ்ணுவ காட்டிலும் வேறுபட்டவர் உன்னு உயர்ந்தவர் அப்படிங்கிறத இங்க வந்து டிங்கிஷ் பண்ணி காமிக்கிறார் என்ன அப்படின்னா சஹி ச ஹரஹ தேவ தேவ தேவஹா அப்படின்னாலே திவ்யதி இது தேவ பிரகாச ஸ்வரூபத்தோட இருக்கின்றார்ன்னு நடக்கும் அதனா தியோதன சுவாவக தியோதனம்னாலே ஒளி அந்த தியோதன மேலும் என்ன அப்படின்னா கிரீடா விவகார தியுதி ஸ்துதி காந்தி கதிமான் இத்தியர்த்தகம் எல்லாத்துக்கும் இந்த மான் போட்டுக்கணும் மதுப்ப கிரீடா கிரீடா விவகாரவான் தியுதிமான் ஸ்துதிமான் காந்திமான் கதிமான் இத்தியர்த்தகம் சரியா சோ கிரீடா ரூப் கிரீடா விவகார அப்படின்னா மாயாரூப சரீரம் தானே மாயா ரூபமா அவர் சரீரத்தை எடுத்துன்னு இருக்கார் சோ ஒரு கிரீடா விவகாரவான் தியுதி ஒரு ஒளியோட இருக்கார் ஸ்துதிமான் ஸ்துதி ரூபத்துல இருக்கார் காந்தி காந்திமான் அப்படிங்கிறது அதாவது தியுதி காந்தி ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒண்ணு தியுதிங்கிறது ஒளி காந்திமான்ங்கிறது அட்ராக்டிவ்ங்கிற துதிங்கிறது ஒளியை காட்டுறது அந்த ஒளியால இழுக்கப்படுறது யாரு அப்படின்னா காந்திமான் சரியா அப்புறம் கதிமான் ஒரு கிரியையோட இருக்கார் அப்படிப்பட்ட ஹரஹா தேவஹர் அதாவது நாட் இன் த ஸ்டேஜ் ஆஃப் அ சுத்த பிரம்ம சைத்தன்யம் மாயா ரூப சைத்தன்யம் ஹரன் சோ அந்த ஹரனுடைய விவகாரம் எப்படி அப்படின்னா அவர் வந்து கிரீடா ரூபேன கிரீடா விவகார ரூபேன சரீரத்தில் எடுத்துட்டு இருக்கார் தியுத்தியோட இருக்கார் ஸ்துதி ரூபமா இருக்கார் காந்தியோட இருக்கார் கத்தியோட இருக்கார் சரியா ஸ்வயம் பிரகாஷா இதுவா ஸ்வயம் பிரகாஷனாக இருக்கார் அதுக்கப்புறம் மேல என்ன ஹி ஹி சப்தா புராணாதி பிரசித்தி பிரதிபாதையதி சோ ஸ்லோகத்துல வந்து இந்த ஹீங்கிறத போட்டிருக்காங்க இந்த பரஞ்சோதிர் ஹி ஆஹ் சோ வந்து சஹி தேவஹா பரம் பர ஜோ பர ஜோதி தமப்பாரே பிரதிஷ்டிதம் சோ இந்த ஹீங்கிற பதம் எதுக்கு போட்டிருக்கா அப்படின்னா புராண பிரசித்தி இந்த மாதிரி இந்த ஜோதி ரூபமாக இருக்கின்ற அவித்ய அழிக்கக்கூடிய இருக்கின்ற இந்த சைத்தன்யமானது புராணத்திலயும் பிரசித்தமாக இருக்கு ஏன்னா விஷ்ணு வந்து பாதத்தை தேடிண்டு போனார் பிரம்மா வந்து மேல் பாகத்தை தேடிண்டு போனாருங்கற ஒரு புராண பிரசித்தி கதை இருக்கு சோ அந்த அந்த கதைங்கிறது அந்த மாதிரி பிரசித்தம் இல்லையா அப்படிங்கறத எதனால சொல்லப்படுறதுன்னா அந்த ஹீங்கிற ஒரு பதத்தினால ஆமா பதத்தினாலும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா உபபாதையதி பரம்ஜோதி சோ அவர் வந்து ஒரு ஒரு பிழம்பு ஒரு ஒளியை கொடுக்கபவர் அப்படிங்கறத எதனால சொல்லப்படுறதுன்னா பரஞ்சோதி பரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தேச காலாதி அனவு யாரு வந்து தேசம் ஊஸ் நாட் confined with the time and place சரியா டைம் அண்ட் ஸ்பேஸ் சோ தேச காலாதி அனவச்சின்னம் தேசம் காலம் இவைகள்னால கட்டுப்படுத்தப்படாதவர் அவர் அதனால பரவும் தேஜோந்தராணிஹி தேச காலாதி அவச்சின்னானி தேச காலாதி அவச்சின்னஸ் ஏவ பிரகாசகானிச்ச மொத்த தேஜஸ் சூரியனோ சந்திரனோ தார தாரைகளோ இல்லைன்னா ஆத்தலை ஏற்ற விளக்குகளோ இவைகள் எல்லாமே என்னன்னா தேச காலாதி அவச்சின்னானி இட் இஸ் கன்ஃபைன் டு ஸ்பேஸ் அண்ட் டைம் சூரியன் வந்து கார்த்தால தான் ஊதிப்பார் சாய்ந்திரம் சூரியன் இருக்க மாட்டேன் அப்கோர்ஸ் அந்த ஒளி வந்து சூரியன் வரைஞ்சு பூமி சுத்துறதுனால சூரியன் இல்ல பட் வந்து சூரியனோட இது வந்து டூரிங் தி டே சந்திரமா வந்து டூரிங் த நைட் தாராங்க டூரிங் த நைட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆத்துல ஏத்துற விளக்கு எல்லாம் அந்த அதுல போடுற ஃப்யூவல் இருக்கிற வரைக்கும் எரியும் சோ அந்த தேஜோந்தராணி மத்த தேஜஸுக்கு எல்லாம் எப்படி அப்படின்னா தேச காலாதி அவச்சின் ராணி ஸ்பேஸ் கன்ஃபைன் டு ஸ்பேஸ் அண்ட் டைம்

சரியா பியாண்ட் தட் அந்த வழக்குகள் வந்து நம்மள வேற எதையும் காமிக்காது அயம் தூ ந ததா இது பாவகா சோ இவர் வந்து பரம் ஜோதிகின்னு போட்டிருக்காரு சோ இந்த பரம்ங்கிற பதத்தினால என்ன அப்படின்னா தேச காலாதி அனவச்சின்னம் தேச காலாதி அனவச்சின்னம்னா மத்த தேஜஸ் எல்லாம் எந்த மாதிரி அப்படின்னா அவைகள்லாம் தேச காலாதி அவச்சின்னம் தேச காலாதி அவச்சின்னசேவ பிரகாச காணி அயந்தூ ந ததா இந்த பரமேஸ்வரன் ஆனவர் அப்படி கிடையாது இது பாவக ஜோதிஹி அப்படின்னா என்னன்னா தேஜகா சோ தேச காலாதி அனவச்சின்னத்வே ஏதுமாக என்ன அப்படின்னா தமஃபாரே பிரதிஷ்டிதா சோ தமஹ் தமஹா அப்படிங்கிறது அவித்யா அதற்கு அதை தாண்டி பிரதிஷ்டிதா இவர் தமசஹா அப்படின்னா என்னன்னா அவித்யாயா பாரே பரஸ்தாத்து பிரதிஷ்டிதா சிதகா அவத்யாக்குள்ள மாட்டிக்காதவர் அவத்யாலே இருந்து உன்ன வெள்ள கொண்டு வரவர் சோ தமசா அப்படின்னா இங்க அவித்யாயாக அவித்யையிலிருந்து பாரே அப்படின்னா பரஸ்தாத்து பிரதிஷ்டிதா சகா அது நித்தியசாலையே ஸ்திதோ தீபகா பிரபும் சப் சபியாம் ச நர்த்தகி தீபையது அபிசேஷேன தது அபாவே அப்படி தீபியதே நித்யசா ஒரு ஒரு ஆடிட்டோரியம்ல இருக்கிற ஒரு விளக்கானது என்ன அதுல இருக்கிற பிரபு அந்த நடிக்கிறவன் அப்புறம் வந்து சப்யானு நர்த்தகான்னு அதுல வர ஸ்பெக்டேட்டர்ஸ் ஆடியன்ஸ் அப்புறம் டிராமா நடிக்கிறவன் எல்லாரையும் பாராபக்ஷம் இல்லாம அந்த லைட்டுங்கிறது காமிச்சு கொடுக்கும் யாரும் இல்லைனாலும் அந்த லைட் எரிஞ்சுரும் சோ அதே மாதிரி சைத்தன்யஸ்வரூபானது ஸ்வயம் பிரகாசகம் அதை பிராசப்படுத்துறதுங்கிறது உண்மையா சோ தமச அவித்த பாரே பரஸ்தி ஸ்டித விநாஷாதிதர்மத்தம் அவிதா தாரியாணம் பரஸ்தாரிகார கூட்டஸ்தித் அவஸிதோ வந்து விநாஷாதிதர்ம தர்மவதாம் அவித்யா தத் காரியானாம் வினாசம் முதலிய அவித்யா காரியங்கள் சோ சம சமஸ்தலோகம் எல்லாமே அவித்தியினுடைய காரியம்னா அவித்யா தத் காரியானாம் பரஸ்தாது அப்படின்னா நிர்விகாரகத்வாது சோ இது இவருக்கு வந்து ஒரு சேஞ்சும் கிடையாது கூட்டஸ்தித்யாத்வாது மூன்று திரிகால அபாத்தியம் சோ அண்டு வந்து மூணு இதனாலேயும் பாதகம் ஆகாதவர் கூட்டஸ்த நித்தியன் சோ அந்த கூட்டஸ்த நித்தியத்துவ அவஸ்திதா இத்தியர்த்தக முக்தார்த்த உபபாதன உப உபபாதனார்த்தம் இதிகாச பிரசித்தாம் கதாம் அனுஸ்மாரயதி சோ இப்படிப்பட்ட ஜோதிஸ்வரூபம் அண்டு மேலும் வந்து என்னாலையும் விஷ்ணுவாலையும் இப்படிப்பட்ட பரஞ்சோதி அப்படிங்கிறது பியாண்ட் அவர் ரீச் எங்கள் அறிவுக்கு எட்டாதது எங்களால அவருடைய ஒரு சக்தியானது உம் கேஜ் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கு ஸ்டோரி ஃப்ரம் தி புராணம் பரிச்சின்ன இத்தியாதினா ச இராபி அசஹா தேவகன்னு இருக்கணும் அந்த தேவக சக தேவக அந்த சஹங்கிற பதம் இங்கும் சேர்த்துக்கணும் எங்க அப்படின்னா சஹ அப்படிப்பட்ட பரமேஸ்வர மயா என்னால் பரிச்சின்ன பிரபாவ ந அப்படின்னா என்ன அப்படின்னா பிரபஞ்ச பிரவர்த்தகேன மயா மயா அபி மயா அப்படின்னா என்னால் எப்படிப்பட்ட என்னால் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்றதே நான் தான் அப்படிப்பட்ட என்னாலும் கூட பரிச்சின்ன பிரபாவ ரித்தி அப்படின்னா பரிச்சின்னா இயத்தையா கிருத பரிச்சேதா பிரபாவசிய மஹிம்ன ரித்தி சமிருத்தி அதிசய சததா சோ வந்து பிரபஞ்ச பிரவர்த்தகேன இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ற மயாபி என்னாலும் கூட பரிச்சின்ன பிரபாவர்த்திகி அப்படின்னா பரிச்சின்னா அப்படின்னா பரிதகா சின்ன இவ்வளவுதான் நீங்க எவ்வளவு வச்சுட்டு இவ்வளவு வச்சுருக்கேன் அப்படின்னு நம்ம ஒரு அளவு சொல்லுவோமோனோ அந்த மாதிரி இவருக்கு இவருடைய ஒரு ஒரு சக்தியோ ஒரு பிரபாவத்தை அளவிட முடியாதது சோ பரீட்சின்னா அப்படின்னா என்ன பரீட்சைதான் இவ்வளவுதான் இது அப்படின்னு செய்யப்படுறது அப்படிப்பட்ட பிரபாவசிய அந்த மகிமையினுடைய ருத்திஹி அப்படின்னா சமிருத்திகி அதிசயகான்னு அர்த்தம் எஸ் எஸ் சகததா அது வந்து என்னால பண்ண முடியல எப்படிப்பட்ட என்னால் பிரபஞ்ச பிரவர்த்தகேன மையா இந்த பிரபஞ்சத்தையே சிருஷ்டி பண்ற பண்ணாலும் கூட ஐ எம் அனேபிள் டு கேஜ் இஸ் சக்தி அதுக்கப்புறம் பகவான் அப்படி நாராயணசிய தத் பரிச்சேதே மத்தோப்பி அதிருப்தா நான் பவதி வந்து உங்களால் தான் முடியல பகவானான நாராயணர் வந்து தத் பரிச்சேதே அந்த பரமேஸ்வரனுடைய அத அறிஞ்சிக்கிறதுல மத்தோப்பி அதிருப்தக என்ன பவதி என்னை விட அவரும் அவர் ஓகே இவர் தான் தெரிஞ்சுக்கல அவர் தெரிஞ்சுன்னு விட்டாருன்னா அப்படி இல்ல விஸ்வநாச்சன இது அவராலையும் அறியப்படவில்லை பரிச்சின்ன பிரபாவ ரித்தில் இது அத்திராபி யோஜியம் இந்த பரிச்சின்ன பிரபாவ ரித்திங்கிறது மயா அப்படியும் அவருக்கும் எடுத்துக்கணும் விஷ்ணுனான விஷ்ணுவினாலையும் இல்ல ரெண்டு பேருக்கும் இட் அப்ளைஸ் இவருக்கும் அந்த பதம் போறது அவருக்கும் அந்த பதம் போறது சரியா இது அத்திராபி யோஜியம் ஹர தேஜசாம் அந்தம் சோ வந்து என்ன ஹரனுடைய தேஜஸை அறிவதற்கோசரம் ஹம்சம் ஆரோக்கிய ஒரு ஹம்சத் ரூபமாக மாறிண்டு பிரஜாபதியான பிரம்மா மேல போனார் அதுக்கப்புறம் விஷ்ணுஸ்து விஷ்ணுவோ பூதார ரூபம் ஆதாய ஒரு ஒரு போர் சரீரத்தை எடுத்துண்டு அவர் வந்து அதோ பாகம் பூமிக்குள்ள போனார் பகு திவ்ய சம்பரம் பல வருஷங்கள் ஆனப்புறமும் கத்வராபியாம் கத்வராப் கத்வரம் அப்படின்னாலே கவனசீலம் நடத்தும் சரியா கத்வரம்ங்கிறது உங்களுக்கு என்னன்னா கச்சதி இது கத்வரகா கவனசீலக நடத்தும் குவரப்புன்னு ஒரு பிரத்யேகம் அது ஆஹ் அதுதான் சோ வந்து என்ன அப்படின்னா கத்வராபியாம் அப்படின்னா கவனசீலாபியாம் உபாபியம் பிரம்மா விஷ்ணு ரெண்டு பேராலையும் ந த அந்த அவக்த அதனுடைய ஒரு முடிவானது ததந்த தசிய பரமேஸ்வரஸ் அந்த தசிய ஜோத் அந்த ஜோதியினுடைய அந்தமானது ந இது புராண பிரசித்தா கதனேன வாக்கியன உக்தா சோ புராணத்துல பிரசித்தமான அந்த கதையை வச்சுண்டு ஏதோ ஒரு 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 கதனம் அப்படிங்கறது ஒரு என்ன சொல்ற ஒரு சொல் ஒரு ஒரு இன்சிடென்ட் ஒரு எபிசோட் அதை வச்சுண்டு இந்த ஸ்லோகத்தை எழுதியிருக்க வாக்கியன உத்தா தது உத்தம் ந ஊர்துவம் கம்யா சரசிஜ பூவகா நாபி அதஹபானேகே இது என்ன சொல்லிருக்க அப்படின்னா ந ஊர்த்வம் கம்யா சரசிச பூவஹா அப்படிங்கிறது பிரம்மா அவருக்கு வந்து ஊர்துவம் போயும் கிடைக்கல அதஹ ஷார்கபானேக பூமி கடியில போய் தேடின அவருக்கும் வந்து கிடைக்கல அந்த அந்தம்ங்கிறது அவ ரெண்டு பேராலையும் கண்டுபிடிக்க முடியல அப்படிப்பட்ட பரமேஸ்வரனும் பார்வதியும் சேர்ந்து அங்க வந்து அவளுக்கு சுப்பிரமணிய சுவாமி போறார் சோ இதனால சிருஷ்டி பண்ண என்னால தாரகன அழிக்க முடியாது விஷ்ணு அதாவது இது என்ன விஷ்ணு இஸ் நாட் டு டிஸ்ட்ராய் தாரகாசுரனா அப்படின்னா அப்படி கிடையாது இதுக்கு இதாலதான் அழிவு வரணும்னு இருக்கு அதை தவிர நம்ம மாத்த முடியும் விஷ்ணுவால இதனால வந்து பிரம்மாவும் விஷ்ணுவும் ஸ்லைட்லி இன்ஃபீரியர் டு பரமேஸ்வரன்லாம் கிடையாது இல்லையா சத்வம் தேவ் சத்வம் தேவாக ராஸ்திரேயா சோ அந்த மூணு பேருக்குமே சத்வ பிரதானவாதான் இருக்கான் சரியா அந்தந்த காரியம் பண்ணும்பொழுது இந்த 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 இவ்வளோ பவர் எலக்ட்ரிசிட்டில தான் ஒரு ஒரு மிஷின் ஓடணும் இவ்வளவு இதுலதான் ஒரு மிஷின் ஓடணும்னு இருக்கணும் அதுக்கு குறைச்சலா கொடுத்தாலும் வேலை செய்யாது ஜாஸ்தியா போட்டாலும் வேலை செய்யாது சோ இதனால சிவனோ விஷ்ணுவோ பிரம்மாவோ தாரதமியம்ங்கிறது கிடையாது இந்த காரியத்துக்கு இவர் ஏன்னா அவன் அந்த மாதிரி ஒரு வரம் வாங்கிட்டு இருக்கான் சோ அதனால பரம் பரஞ்சோதி தமபாறையை பிரதிஷ்டிதம் பரிச்சின்ன பிரபாவர்தர் நமயா நஜ விஷ்ணு சோ என்னாலையும் விஷ்ணுவாலையும் இந்த பரிச்சின்ன பிரபாரதிங்கிறது ரெண்டு அப்ளிகபிள் மயா நஜ விஷ்ணுனா ரெண்டு பேருக்கும் நஜமயா நஜ சோ அப்படிப்பட்ட பரஞ்சோதி தமபாரே பிரதிஷ்டித்தும் சதேவா சோ அவருக்கு பிறக்க போற இந்த சுப்பிரமணிய சுவாமி வந்து அஹ் இவனை வந்து அழிச்சுடுவா அப்படின்னு சோ அது அதுக்காக நீங்க ஒண்ணு கொஞ்ச காலம் பொறுத்துண்டுருங்கோ அப்படின்னு சொல்றான் சரியா இருக்கா